அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கிறார்கள். தேவராஜ் ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஜோதிட சுடர் திரு பிரம்மபுத்திரன் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார். இவர் வந்து ஜோதிடத்தில் தனது அனுபவங்களை பற்றி கூறுகிறார். திரு பிரம்மபுத்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய எனது அனைத்து ஜோதிட சகோதரர்களையும் சகோதரர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வைத்த திரு ஏ தேவராஜ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது சிறு அனுபவங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 2001 இருக்கும் நான் ஜோசியத்தில் முத முத என்ட்ரி ஆகும்போது. இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் கிளியராக பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த ஜோடத்துக்கு உள்ளே வரும்போது, உள்ளே வர்றதுக்கு முன்னாடி பல ஜோட புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன். பொதுவாக ஜோட புத்தகத்தை எடுத்தாலே ஜோட ரகசியம்னு தான் தலைப்பு இருக்கும். ஜோட ரகசியம்னு தலைப்பை போட்டுட்டு அதில் எடுத்த உடனே என்ன தெரியும்னா, ஜோட ரகசியம்லாம் இருக்காது. நான் குதிரை பந்தயத்தில் வெற்றி கொள்வேனா, அதாவது குதிரை பந்தய ரேஸில் போய் நான் வந்து ஜெயிப்பேனா. இது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், குதிரை பந்தயத்தில் போய் ஜெயிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புக்கு புத்தகத்தையே நம்மளுக்கு படிக்க விருப்பம்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தையுமே வாங்கி 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 புத்தகத்தில் வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி உருவானது தான் மிச்சம். ஸோ ஜோடம் கற்றுக்கிட்டேன்னா நிச்சயமாக கிடையாது. அதுக்கப்புறம் சாரஜோடம், சாரஜோடத்தில் தான் அந்த ஜோட ரகசியங்கள் அதிகமாக எழுதுனது. அதுக்கப்புறம் இந்த சாருடைய புத்தகத்தை தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2006 தேவராஜ் சார், தேவராஜன் சார் வந்து எனக்கு நல்ல பழக்கம். ஸோ அப்போ வந்து அவருடைய புத்தகம் தான் படிக்க ஆரம்பிக்கிறேன். புத்தகத்தை படிக்கும்போது அவருடைய அவர் எழுதின புக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சின்ன வயசில் வந்து படிக்கிறது, நல்லா படிக்கணும். அது படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வேலை ஏதாச்சும் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து தொழில், அது முடித்ததுக்கு அப்புறம்தான் திருமணம். இது இதுக்கப்புறம் நம்ம இது எல்லாமே நல்லா அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எழுதுறத விட்டுட்டு ஜோசிய ரகசியங்கள் எல்லாம் என்ன எழுதுனா, சூதாட்டத்தில் வெற்றி கொள்வேனா. ஸோ அந்த மாதிரி புத்தகங்களை படித்து படித்து போர் அடித்து போனனுக்கு தேவராஜன் சாருடைய புத்தகம் தான் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு. அவர் எழுதுன புக்கெல்லாம் பாருங்க, ஜோடத்தில் தொழில் அமை, தொழில் சார்ந்த புத்தகம், திருமணம் சார்ந்த புத்தகம், அதுக்கப்புறம் மருத்துவம் சார்ந்த புத்தகம். இன்னும் ஒன்றே ஒன்று எழுதலை, இந்த முக்கியமான விஷயங்களில் ஒன்றே ஒன்று மட்டும் எழுதலை. அது என்னென்னா கல்வி. அநேகமாக அடுத்த மாநாட்டு மாநாட்டில் வந்து அந்த கல்வி புஸ்தகமும் வந்து ரிலீஸ் ஆகலாம். இந்த மாதிரி அவர் எழுதின ஒவ்வொரு தலைப்புலையும் பார்த்தீங்கனாலும் உள்ள வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் புத்தகமாக எழுதியிருந்தார்னா ஒன்லி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும்தான் இருக்கும், வேற விஷயங்கள் இருக்காது. தலைப்பை விட்டுட்டு வேற விஷயங்கள் அவர் போகவே மாட்டாங்க. அதே மாதிரி மருத்துவ ஜோடம்னு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, மருத்துவம் சம்பந்தப்பட்ட 12 பாவங்கள் என்ன விதமான நோய்களை கொடுக்கும் அது சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி புக்குடைய தலைப்பு ஒன்றாகவும் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் சாரஜோடத்தை நல்ல முறையில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தேவராஜன் சாரை மட்டும், தேவராஜ சார் எழுதின புத்தகத்தை மட்டும் படித்தாலே போதும். வேறு ரகசியங்கிற புத்தகத்தெல்லாம் படித்து என்னைய மாறி ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷத்தை நான் வேஸ்ட் ஆக்கியிருக்கேன். நீங்களும் வேஸ்ட் ஆக்காம சாரஜோடம் கற்றுக்கொள்வர்கள் தேவராஜ் சாருடைய புத்தகத்தை மட்டும் படித்து நல்ல முறையில் சாரஜோடத்தை படிக்கலாம். ஸோ நேரம் இல்லாதனால இந்த அனுபவத்தை இத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.